ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்கிங்ஸ். நான் உங்கள் க்ளோரி பவுன் ராஜ். நம்ம சேனலில் இன்றைக்கி காளான் மசாலா தான் செய்ய போகிறோம். காளான் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காளான் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாயில் நல்லா ஹீட் ஆகிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து, 2 கொத்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பெருங்காயப் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசால் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா கலந்துட்டு காளானை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட காளானை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காளானையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். காளான் நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு காளான் மசாலா ரெடி ஆயிட்டு. இது சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விங்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.